இந்தியாவில் மேலும் 1225 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் கொரோனா தொற்றால் 28 பேர் உயிரிழந்த நிலையில் 1594 பேர் குணமடைந்தனர். இதன் மூலம் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 14307 குறைந்துள்ளது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை நெதர்லாந்திற்கான முன்னாள் இந்திய தூதர் வேணு ராஜாமணி சந்தித்து பேசினார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வருகின்ற 4 முதல் 3 நெதர்லாந்து நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கின்றார். அங்கு அந்நாட்டு அதிபர் மற்றும் பிரதமரை ராம்நாத் கோவிந்த் சந்தித்து இருநாட்டு உறவுகள் குறித்து பேசவுள்ளார். ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஸ்ரீநகரில் லஷ்கர் ஏ தொய்பா தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தினர். பதிலுக்கு பாதுகாப்பு படையினரும் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதுகுறித்து காஷ்மீர் மண்டல காவல்துறை IG விஜயகுமார் விசாரணை நடத்தி வருகின்றார். MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு July 17 நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. April 2 முதல் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ் உள்ளிட்ட 13 மொழிகளில் நீட் தேர்வு நடத்தப்படவுள்ளது. அரசு நிலத்தை தனியாருக்கு அளித்த விவகாரத்தில் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2006 துணை முதல்வராக இருந்த எடியூரப்பா பெங்களூரு பெல்லாந்தூரில் அரசு நிலத்தை தனியார் தொழில் நிறுவனங்களுக்கு அளித்திருந்தார். இது தொடர்பான விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பவும் நீதிபதி ஜெயந்தா உத்தரவிட்டார். கனமழை காரணமாக ஆஸ்திரேலிய நகரங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. குறிப்பாக நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் ஆற்றங்கரைகள் உடைந்து குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளநீர் புகுந்துள்ளது. இதனால் பெரும்பாலான பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேலும் மழை பொழிவு இருக்கும் என்பதால் மீட்புப் படையினர் தீவிர பணியில் ஈடுபட்டுள்ளனர். சீனாவில் மேலும் 1839 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சீனாவில் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்று அதிகரித்தும் ஒரு நாள் சரிந்தும் காணப்படுகின்றது. இந்த நிலையில் நேற்று 200 பேருக்கும் அதிகமாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் அந்நாட்டில் கொரோனா தொற்றால் யாரும் உயிரிழக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்கர் விழாவில் கிறிஸ்ராக் கன்னத்தில் வில்ஸ்மித் அறைந்த விவகாரம் குறித்து April 18 நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படும் என்று ஆஸ்கர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆஸ்கர் விழாவிலிருந்து வில்ஸ்மித்தை வெளியேறும்படி ஆஸ்கர் நிர்வாகம் தெரிவித்ததாகவும், ஆனால் அதனை அவர் மறுத்து விருது பெற்றதாகவும் ஆஸ்கர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நடிகர்கள் கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, ஃபகத் பாசில் ஆகியோர் நடிப்பில் உருவாக்கியுள்ள விக்ரம் திரைப்படத்தின் வெளியீட்டு உரிமையை ரெட்ஜயன் நிறுவனம் பெற்றுள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள விக்ரம் திரைப்படம் June 3 வெளியாகின்றது. இந்த நிலையில் படத்தின் வெளியீட்டு உரிமையை உதயநிதி ஸ்டாலினின் ரெட்ஜயன் நிறுவனம் பெற்றுள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையே நடக்கும் போர் சர்வதேச நாடுகளிடையேயான ஒற்றுமையை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பீம்ஸ்டெக் அமைப்பின் 5வது மாநாட்டில் காணொலி வாயிலாக பேசிய அவர், கடந்த சில வாரங்களாக ரஷ்யா உக்ரைன் இடையே நடக்கும் போர் சர்வதேச சட்டங்கள் விதிகளின் ஸ்திரத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பியுள்ளதாக கூறினார். ரயிலில் மூத்த குடிமக்களுக்கு மீண்டும் கட்டண சலுகை வழங்கும் திட்டம் இல்லை என மக்களவையில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மூத்த குடிமக்கள் உட்பட அனைத்து பிரிவினருக்கும் கட்டண சலுகை வழங்குவது ரயில்வே நிர்வாகத்திற்கு கடுமையான நிதிச்சுமையை ஏற்படுத்தும் என்றும், இப்போதைய சூழலில் மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகை வழங்கும் திட்டம் இல்லை என்றும் அவர் கூறினார். தரையிலிருந்து பாய்ந்து சென்று வானில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கும் நவீன ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. ஒடிசா மாநிலம் பாலசூர் ஏவுதளத்திலிருந்து வானில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கும் ஏவுகணை பரிசோதனை நடந்தது. இந்த ஏவுகணை வானில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கியது. 2 இந்த சோதனை நடத்தப்பட்டது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் டீசல் விலை 100 தாண்டியுள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் டீசல் விலை 100 தாண்டியுள்ளது. இன்றைய நிலவரப்படி 1 டீசல் 100 விற்கப்படுகின்றது. பெட்ரோல் 1 110.37 விற்பனையாகின்றது. ஆந்திர மாநிலத்தில் April 4 புதிதாக 13 மாவட்டங்கள் அதிகாரப்பூர்வமாக உதயமாக உள்ளது. இது தொடர்பாக அமராவதியில் செய்தியாளர்களிடம் பேசிய ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன், பொருளாதார ரீதியாக ஒவ்வொரு மாவட்டமும் முன்னேறும் வகையில் வரைபடம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலேயே அனைத்து அரசு அலுவலக கட்டிடங்களும் அமைக்கும் விதமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.